சென்னையிலிருந்து கன்னியாகுமரி மற்றும் கோவைக்கு இன்று சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அதன்படி பயணிகளின் நலனிற்காகவும் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையிலும் சென்னை எழும்பூரிலிருந்து இன்று மதியம் 1 மணிக்கு புறப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் நாளை அதிகாலை 2:45 கன்னியாகுமரி சென்றடைகிறது. இதேபோல் சென்ட்ரலிலிருந்து இன்று காலை 10:20 புறப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் 8:25 கோவை சென்றடைகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கரூர் ரயில் பாதையில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் ஈரோடு செங்கோட்டை பாலக்காடு டவுன் திருச்சி பயணிகள் சேவை இன்று முதல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து சேலம் கோட்ட ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஈரோடு கரூர் ரயில் நிலையம் பாதையில் பாசூர் ஊஞ்சலூர் இடையே பொறியியல் மற்றும் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் இதன் காரணமாக ஈரோட்டிலிருந்து இன்று பிற்பகல் 2 மணிக்கு புறப்படும் ஈரோடு செங்கோட்டை பயணிகள் ரயில் 2:45 புறப்படும் எனவும் பாலக்காடு டவுன் திருச்சி பயணிகள் ஈரோடு வரை மட்டும் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் டாடா நகரிலிருந்து கேரள மாநிலம் எர்ணாகுளத்திற்கு இன்றும் வரும் 12ஆம் தேதியும் தமிழ்நாடு வழியாக சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிவிப்பில் டாடா நகரிலிருந்து எர்ணாகுளத்திற்கு இன்றும் வரும் 12ஆம் தேதியும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. மறுமார்க்கமாக எர்ணாகுளத்திலிருந்து டாடா நகருக்கு வரும் 8 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் இயக்கப்பட உள்ளது. இந்த ரயில் காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட வழித்தடங்களில் இயக்கப்படுகிறது.